பழைய விஷயங்களில் நிறைய தவறுகள் நடந்திருக்கும், எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். நம்ம அப்போது அதை நினைத்து நினைத்து அதை இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. பழைய விஷயங்கள் முடிஞ்சு போயிடுச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எஸ்டர்டே இஸ் அ ஹிஸ்டரி, டுமாரோ இஸ் த மிஸ்டரி. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, நேற்று முடிந்து போன விஷயம், இன்று ஒன்று தான் என்னுடையது. ப்ரெசண்ட், நமக்கு ப்ரெசண்ட்னு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதனால் அந்த பழைய குப்பைகளை மனதிலிருந்து நம்ம வெளியே தள்ளிட்டு மனதை வந்து ஹைஜீனிக்காக வைக்கணும். குப்பை இல்லாமல் நம்ம வீட்டிலையோ உடம்புலையோ சுத்தப்படுத்தாமல் குப்பைகளை வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக அது பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அதே மாதிரி மனதில் இருக்க குப்பைகளை வெளியேற்றுறதை பற்றி நாம் தெரிந்து கொள்றதும் இல்லை, அதை என்றைக்கும் நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. இந்த விஷயங்களை நாம் கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி இப்போது இந்த பெண்ணுக்கு பயம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க, அவங்க அம்மா. நம்ம கவலைப்படுறோம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அதை வச்சு நம்ம முடிவு எடுக்கிறோம். மற்றவர்களுக்காக பல நேரங்களில் நம்ம முடிவுகள் எடுக்கிறோம், அது பல நேரம் தப்பாக தான் வரும். நம்ம சொன்னோம் மற்றவர்கள் ஒரு தவறாக நம்மளை நினைக்கிறாங்கன்னா அது நம்மை பற்றி அல்ல. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது மற்றவர்கள் உங்களை புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சி என்னை பற்றியதல்ல, அவங்க நல்லவங்க, அவங்க என்னை பற்றி நல்லா நினைக்கிறாங்க. இன்னொருத்தர் சரியில்லாமல் இருக்கலாம், அவருடைய பார்வை சரியில்லாமல் இருக்கலாம், என்னை பற்றி அவர் தவறாக நினைக்கலாம்னு சொல்லிட்டு போகலாம். அப்போது தவறை பற்றி நம்மளை பற்றி தவறாக நினைக்கிறத கவலைப்படாதீங்கன்னா, நம்மளை பற்றி புகழ்கிறதையும் நம்ம தான் புகழ்கிறாங்கன்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா புகழ்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு அவங்க இகழும்போது நம்ம வருத்தந்தான் படணும். நிந்தா துதி ஏக்சமான். ஸோ நிந்திப்பதையும் துதிபாடுவதையும் சமமாக பாருங்கள். இது நம்ம இதில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை விட நம்ம நாட்டில் இந்த மன விஷயங்களை ரொம்ப ஆழமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன விஷயம்னா, மதங்களோடு இது இணைந்து நின்று சாதாரண மனிதனுக்கு போய் சேராமல் இருந்துருச்சு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நாம் வந்து அதில் கௌதம புத்தருடைய பங்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு. ஓரளவுக்கு தெளிவான பார்வையோடு ஆழமாக மனதை பற்றிய பல்வேறு உணர்வுகளையும் கண்டறிந்து அதை சொல்லி வைத்து போனவர். அவர் சொன்ன விஷயங்கள் இன்றைக்கும் நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது. அவர் போகிற இடங்கள்லாம் ஒரு நடமாடும் அந்த ஒரு காந்த கதிர்களை அவர் தன்னை சுற்றி பரப்பிக்கிட்டு இருந்தவர். ஒரு நம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சியை போகிற இடங்கள்லாம் பரப்பிக்கிட்டு இருந்தவர். அதுபோல் ஒரு மனிதனாக மாறுவதற்கு எல்லாராலையும் முடியும். அது போன்ற ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கும் போது நாமளும் மற்றவர்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய நபர்களாக வாழ முடியும். நம்ம ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். இதற்கு புதிய சில கண்டுபிடிப்புகள், அமெரிக்காவில் நடந்த இந்த 252வது அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டினுடைய கான்ஃபரன்ஸில் கண்டுபிடிச்ச அந்த பயோசென்சார்ஸ், இந்த பயோசென்சார்ஸ் வந்து மூளையில் ரிலீஸ் ஆகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் கெமிக்கல்ஸை கூட கண்டுபிடிச்சி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க ஏற்றதாக இருக்குது. அப்போது சிந்தனைகள் எப்படி உருவாகுது, இந்த விஷயங்கள் இந்த பயோசென்சார்ஸ் வந்து மிக பெரிய அளவுக்கு பலனுள்ளதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பல நேரங்களில் இந்த மூளை நோய்வாய்ப்படாமல் இருக்கணும்னா, நம்ம உடல் நோய்வாய்ப்படாமல் இருக்குன்னா உடலை பாதுகாக்கிற மாதிரி மூளை நோய்வாய்ப்படாமல் இருக்கிறதுக்கு மூளையை நம்ம பாதுகாக்கணும். அதில் தான் எல்லா உணர்வுகளும் வருது, மகிழ்ச்சி, கோபம், வருத்தம், வெறுப்பு. மூளைக்கு போய் சேரக்கூடிய அந்த இன்புட், மூளைக்கு வரக்கூடிய அந்த இன்புட் சரியான விஷயமாக இருக்கணும்.
அப்போ சரியான எண்ணங்கள், சரியான சிந்தனைகள் வர்ற மாதிரியான சரியான விஷயங்களை தான் படிக்கணும், பார்க்கணும், கேட்கணும். நாம் எதை படிக்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ அதுவாக நாம் மாறுறோம். அது நம்ம கவனமாக வச்சுக்கணும்.